சிம்பிளாக இருக்கும். அவங்களே தான் சொன்னாங்க சிம்பிள் டாக்ஸ். அப்போ நீங்கள் குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸாக அது இல்லைன்றீங்க. ஆமாம், எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி முதல்ல நீங்கள் வரவேற்றீங்கல்ல? ஆமாம், எப்படி வரவேற்றுனா ஒரே வரின்னு சொன்னாங்க. ஆனால் மோட்டார் பம்ப் செட்டுக்கு வந்து ரெட்டை வரி போடுறாங்க. அதாவது உதிரி பாகங்களுக்கு வந்து 18%, 20%. இந்த உதிரி பாகங்கள்லாம் வாங்கி நாங்கள் அதை அசம்பிள் பண்ணி ஒரு ஃபினிஷர் ப்ராடக்டாக மோட்டார் பம்ப் செட்டாக கொடுத்தா 12%. இப்போ ரெட்டை வரி ஆகுது. அது எப்படி ஒரே வரின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்ல முடியும் எங்களுக்கு? டேக்ஸை வேலையில் வச்சு வித்துற போகிறீங்க அவ்வளோதானே? இப்போ வேலையில் மக்கள்கிட்ட தானே போக போகுது, உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, முதல்ல வந்துங்க இந்த சிறு குறு தொழில்களுக்கு வந்து கலால் வரின்னு ஒன்று விலக்கு அளிச்சிருந்தாங்க. ஏன்னா சிறு குறு தொழிலுக்குமே பெரு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. இப்போது எங்களுக்கு இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கும் சரி பெரு நிறுவனங்களுக்கும் சரி எல்லாம் ஒரே மாதிரி வரியாக போச்சு. இப்போது எங்களோட மோட்டார் பம்ப் செட் விலையுமே அவங்க விலையுமே பிராண்டிங் ஒரு பெரிய பிராண்டிங்கோட மோட்டார் பம்ப் செட் விலையுமே ஏறக்குறைய ஒரு 1000 ரூபா தான் வித்தியாசம் வருது. அப்படிங்கும்போது எங்கள் பொது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போயிடுறாங்க. முதல்ல தான் அப்படி இருக்கும், போக போக பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா? இல்லை சார், நாங்கள் நம்பலை. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்குமே நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பல உயர் அதிகாரிகளுக்கு, திட்டத்தை அமல்படுத்துகிற அமைச்சர்களுக்கு, அலுவலர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாகவும் கோரிக்கை வளர்ச்சியும் கூட இது வரைக்கும் எங்களது குறைக்கவே இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்காலத்தில் வெங்கலக்காரங்காலத்திலையும் கூட இந்த கூலிக்கு வேலை செய்கிற கோயம்புத்தூரில் ஜாப்பர் தொழிலுக்கு வந்து அவங்க விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க எல்லா கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் 100க்கு 18 ரூபா வந்து வரி வசூலுக்கு சொல்கிறாங்க. மாதம் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே யா அவங்க வேலை செஞ்சு கொடுக்குற கம்பெனிக்காரங்க எங்களுக்கு பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டிங்க நாங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி செலுத்தி ஆகணும். உதாரணத்துக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பெருநிறுவனங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்காட்டிங்க கூட நாங்கள் 18,000 ரூபா 20ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் மத்திய அரசு கட்டி ஆகணும். 21ஆம் தேதி ஆச்சுன்னா 50 ரூபா ஒரு நாளைக்கு பெனால்ட்டி. இந்த கந்துவட்டிக்காரங்க வசூல் பண்ணுறத விட மோசமான வரியை இந்த மத்திய அரசாங்க வசூல் பண்ணுறாங்க. சிஜிஎஸ்டிக்கு ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா 25 ரூபா ஃபைனு, எஸ்ஜிஎஸ்டிக்கு 25 ரூபா ஃபைனு, ஒரு நாளைக்கு 50 ரூபா ஃபைனுங்கும்போது நாங்கள் எங்கே ஒன்ற முடியுங்க? நாங்கள் வந்து சிறு குறு தொழில் முனைவோர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் அக்கௌண்ட்டை தான் அங்கே வச்சுருப்போம். எங்களுக்கெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கிடையாது, அந்த அக்கௌண்ட் நாலேஜ் கிடையாது. எங்களுக்கு தொழில் மட்டும்தான் தெரியும், தொழில் செய்வோம். மற்றபடி அந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்ட் டைம் அக்கௌண்ட்டு வச்சுருப்பாங்க. அவர் தாக்கல் பண்ணாட்டியோ அல்லது அவர் எதை தவறு செஞ்சால் நாங்கள் தான் பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. பெரு நிறுவனங்களை வந்து அவங்க வச்சுருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டு. சரி, இப்போது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து ஜிஎஸ்டியை குறைக்கிறதா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கா? இல்லை சார், எங்களுக்கு மட்டும் இல்லை கோயம்புத்தூர் இருக்கிற அந்த சிறு குறு தொழில் முனைவர்களுக்கு வந்து நம்பிக்கை எல்லாம் போச்சு. ஏன்னா அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. இப்போது இத்தனை ஏறக்குறைய 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஜிஎஸ்டி போட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாகவே நாங்கள் பல்வேறு தரப்பில் வந்து நேரடியாக அழுத்தம் கொடுத்தும் கூட செய்யாதவங்க இந்த தேர்தலுக்காக 18% வரி வந்து அதிகமானதான் உண்மை தான், நாங்கள் 5% குறைப்போம்னு சொல்லி இப்போ சொல்கிறது வந்து அது வந்து இது என்ன சொல்ல வர்றது? தேர்தலுக்காக இவங்க ஒரு நாடகம் போடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் எண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. சுருக்கமாக சொல்லுங்கள் கோரிக்கை என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 90% விவசாயங்கள் வந்து மோட்டார் பம்ப் செட் தான் இருக்குது. அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் கிராமம் உட்பட குடிநீருக்கு வந்து மோட்டார் பம்ப் செட்டுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்பேற்பட்ட முக்கியத்துவமான ஒரு தொழிலுக்கு வந்து ஆடம்பர பொருளுக்கு விதிக்கப்பட வேண்டிய 18%, 28% வரியை வந்து போட்டது வந்து எங்களுக்கு எந்த வகையிலும் நியாயமே இல்லை. இவங்க நியாயப்படுத்தவே முடியாது. 100,000 தொழிலாளர்கள் சார், 8 மணி நேரம் வேலை கொடுக்க முடியலைங்க. அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? இந்த தொழிலுக்கு இன்ஜினியரிங் தொழிலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ஆட்டோ ஓட்ட போயிடுறாங்க, போண்டா கடை வைக்கி போயிடுறாங்க, இட்லி கடை வைக்கி போயிடுறாங்க, அதே போல் பார்த்தீங்க இளநீ கடை கூட வைக்கி போயிடுறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் தொழிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த தொழிலுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து அளவுக்கு அதிகமான வரியினால் எதிர்காலமே இல்லை பல அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இந்த ஜாப் ஒர்க் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? அது சாத்தியமா? அது அந்த வாக்குறுதி எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக அது முதல் நீ எடுக்கணுங்க. ஏன்னா குறைஞ்ச முதலீட்டில் ஒரு 5 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அது குறிப்பாக ஜாப் ஒர்க் நிறுவனங்கள். அவங்களுக்கு வந்து 18% போட்டங்கிறதுங்க யாராலும் கற்பனை கூட பண்ணி கொடுக்க முடியல. இவங்க இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் இந்த சிறு தொழில் முனைவோர்கள் அவர்களை சார்ந்த தொழிலாளர்கள்
கோயம்புத்தூர்ல மட்டும் 2 லட்சம் பேர் தொழிலாளர் இருக்கிறாங்க, அவங்களோட கழுத்தை நெரிச்சு வழிப்பறி கொள்ளைக்கார மாதிரி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறங்கிறத வந்து கோயம்புத்தூர் இருக்கிற யாரை கடலாம் தான் சொல்லுவாங்க. இங்கே இப்போதைக்கு மத்திய அரசில் இங்கே இருக்கிற வேட்பாளர், அவர் வந்து பிஜேபி வேட்பாளர், அவர் என்ன சொல்கிறாருன்னா 18% அதிகம்தான், நாங்கள் வந்து முதல் கைகளுக்கு தான் 5% நாங்கள் மாற்றுவோம் பிரதமர் மோடி திரும்ப வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. முதல்ல அவங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும் நம்பிக்கையே இல்லை. ரெண்டாவது வந்து வந்தாலும் அவங்க குறைக்கவே மாட்டாங்க, ஏன்னா மத்திய நிதியமைச்சர் அப்பேற்பட்ட ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க. எப்படியாவது கசக்கி புழிஞ்சு மக்களை கசக்கி புழிஞ்சு வருமானத்தை அதிகரிக்க பார்க்குறாங்க தவிர, அரசு தான் நல்லா இருக்க தவிர மத்திய அரசாங்கம் மக்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் அழிவு விளிம்பு நிலையில் தான் இருக்கிறாங்க இன்றைக்குமே. ஸோ அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற கோரிக்கையை செய்யக்கூடிய வேட்பாளர்னால் நீங்கள் யாரை பார்க்குறீங்க சார்? எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் கிடையாதுங்க. இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் மெம்பர் உட்பட எல்லா ஒரு ஊடக நண்பர்கள் விட்டுடுங்க, மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் தெரியுங்க. நாங்கள் வந்து எந்த கட்சி சார்ந்து இல்லை, நாங்கள் பொதுவான நாட்கள் பொதுவாக தான் பேசுகிறோம், உண்மையாக தான் சொல்கிறோம், இல்லையா நாங்கள் சொல்கிறது இல்லை. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போதைய நிலைமையில் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்க ஒரே வேட்பாளர் வந்து ஒரு சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் திரு நடராஜா அவர்களாக வந்து, அவருமே ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் எங்களை அழைச்சி பேசினாங்க. ஒரு 3-4 தடவை அழைச்சி பேசி நாங்கள் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக முதல்ல ஜாப் ஒர்க் வந்து எடுக்கிற சொல்லி வற்புறுத்துவோம், பம்ப்ஸ் மோட்டார் பம்ப் செட்டு மேலே இருக்கிற வரியை வந்து 5% குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அழுத்தம் கொடுப்போம், அதுவும் எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் வெற்றி பெற்று மத்திய அரசு எங்கள் ஆதரவு அமைஞ்சால் உடனடியாக நீக்கிறதுக்கு, ஒரே அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுதல் நீக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி இருப்போம்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அந்த வாக்குறுதி நம்புகிறோம். ஆகவே சிபிஐ வேட்பாளர் தான் இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எங்களோட கணிப்பு.